இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கட்டுக்கதைகள். காலங்காலமா சில கட்டுக்கதைகளை நம்ம உண்மைன்னு நம்பிக்கை இருந்தோம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கர்ப்பிணி பெண்கள் குங்குமப்பூ சாப்பிட்டா அவங்க குழந்தை வெள்ளையா பிறக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு மீன் தின்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை நம்ம இப்ப பார்ப்போம். குழந்தை அதோட அம்மா வயிற்றில் இருக்கும் போதே அதோட கலர் வந்துட்டு முடிவு செய்யப்பட்டோம். அந்த கலர் எதனால் முடிவாகுதுன்னா மரபுனால் தான் முடிவாகுது. ஸோ குழந்தையோட கலரை முடிவு பண்ணுறது மரபணு தான். குங்குமப்பூக்கும் குழந்தையோட நிறத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இதுவும் ஒரு மித்து தான். நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு சத்து மாவு அந்த மாதிரி கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா ஹெல்த்தியாக வளரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் உண்மையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 99% ஆஃப் குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் தேவையே கிடையாது. அவங்க டெய்லியும் சாப்பிட்ற கீரை, மீன், முட்டை, மீட் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லேயே அவங்களுக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்கும். ரொம்ப ஹெல்த் வைஸ் வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் எல்லாம் தேவைப்படும். அதனால் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சத்து மாவுலாம் தேவையில்லை. எப்போவும் நம்ம கொடுக்குற மாதிரி வெஜிடபிள்ஸு, பால், இறைச்சி, முட்டை, மீன் இதை கொடுத்தீங்கனாலே குழந்தைங்க சத்தாக வளருவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் சத்து மாவு கொடுத்தா தான் ஹெல்த்தியாக வளருவாங்க அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ்குள்ள இருக்கோ மித். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இது உண்மையான்னு கேட்டால் இல்லை, இதுவும் ஒரு மித்து தான். இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளில் சளி பிடிக்கிற மாதிரி ஒரு வைரஸ் இயற்கையாகவே கிடையாது. இப்போது ஒருத்தர் தும்முறானா அந்த வைரஸ் காற்றால் தான் பரவுது. அதனால் இந்த குளிர்ச்சியான உணவுகளில் இயற்கையாகவே இந்த வைரஸ் கிடையவே கிடையாது. அதனால் இந்த குளிர்ச்சியான இதிலேருந்து நம்மளுக்கு சளி வாய்ப்பே கிடையாது. பேதி மாட்டில் சாப்பிட்டா வயிறு க்ளீன் ஆகும்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லை பொய்யா அப்போ பார்ப்போவாங்க. நம்ம மூக்குக்குள்ளே ஏதாவது தூசி போச்சுன்னா தும்மல் வழியே அது வெளியே வந்துடும். இதே மாதிரி நம்மளோட மூச்சுக்குழாயில் வந்து ஸ்மோக்கோ இல்லை தேவையில்லாத ஏதாச்சும் உணவுப் பொருள் அடைச்சிச்சுன்னா அது வந்து இருமல் வழியாக வெளியே தெளிஞ்சிடும். வயிற்றில் எதுவும் தேவையில்லாத கிருமி இருந்தால் வயிற்றுப்போக்கு, பேதி, வாந்தி இந்த மாதிரி வழியாக அது வெளியே வந்துடும். அதனால் பேதி மாற்றத்தை எடுக்கிறது நிறையா சைட் எஃபெக்டாக கொடுக்கும். அதனால் இதுவும் ஒரு மித்து தான். நம்ம மூளையை 5% தான் யூஸ் பண்ணுறோம், அயன்ஸ்டீனே 10% யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு மித்து தான். ஏன்னா நம்ம மூளையை முழுசாக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது ஒரு நேரத்தில் 16% ஆக்டிவேட்டாக இருக்கும். அது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ரூமில் இருந்தோன்னா நம்ம அங்கே லைட் பண்ணுவோம், கிச்சனில் இருந்தோன்னா கிச்சனில் லைட் போடுவோம். இந்த மாதிரி நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே மட்டும் தான் நம்ம லைட் போடுவோம். ஏன்னா நம்ம வந்து கரண்ட்டை சேமிக்கிறோம். அதே மாதிரி மூளை அதோட எனர்ஜியை சேமிக்குது. ஏன்னா நம்ம உடம்புலையே அதிக எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது நம்ம மூளை தான். நம்ம மூளையே டயர்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளும் டயர்ட் ஆகிடுவோம். ஸோ மூளை அதோட எனர்ஜியை சேமிக்கிறதுக்காண்டி இந்த ஒரு ப்ராசஸை பண்ணுது. ஆனால் மூளை முழுசாக ஏங்கிட்டு தான் இருக்குது. எங்கெங்கே எந்த பகுதி தேவையோ அங்கங்கே மட்டும் ஆக்டிவேட் ஆகிக்குது. திருநெல்லாது சன்னீஸ்வரர் கோவில் மேலே போகிற சேட்டலைட்லாம் ஒரு செகண்ட் வந்து ஸ்தம்பித்து போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நிறைய யூடியூப்லேயே வந்திருக்கும். ஆனால் உண்மையே கிடையாது. நம்ம ஊரை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை அப்படின்றவங்க வந்து இஸ்ரோ சேர்ந்தவங்க, அவங்களும் வந்து செக் பண்ணி படுத்துக்காங்க. அந்த மாதிரி எந்த ப்ரூஃபுமே கிடையாது. அதனால ஒரு மித்து தான். இனிமேல் இந்த கோவில் மேலே போகிற சேட்டலைட் நிற்கும் அப்படின்றத யாரும் நம்பாதீங்க. யாரும் சொன்னாலும் அவங்ககிட்ட அது மித்துன்னு சொல்லிடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னதுன்னா வானத்துலேருந்து ஒரு எரிக்கல் விழுந்துருச்சு, அதனால தான் டைனோசர் இனமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எரிக்கல் உளுந்தோடனே டைனோசர் இனம் எல்லாமே சாகலை. அது எப்படி செத்துச்சுன்னா எரிக்கல் உளுந்தோடனே அதில் இருக்க தூசி, அந்த டஸ்ட்டு அதெல்லாம் வந்து சூரிய ஒளி உள்ளே வர விடாமல்
அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகி சீசன்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால் சூரிய ஒளி உள்ளே வராமல் டைனோஸுக்கு ஏற்ற சாப்பாடு எதுவுமே கிடைக்காம போச்சு. அதனாலேயே டைனோஸோட இனம் அழிஞ்சிடுச்சு. டைனோஸ் இனம் மட்டும் இல்லை, நிறைய இனங்களும் அழிஞ்சிடுச்சு. அதனால அது ஒரே நாளாக நடந்துச்சு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு நாளே நடக்கலை, 30,000 வருஷத்துலேருந்து 100,000 வருஷம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு. குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்ற ஒரு தாட் பொதுவாகவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இது உண்மையான்னு பார்த்தோன்னா இது உண்மை கிடையாது. இருக்கலாம், நம்ம மூதாதையர்கள் வந்து குரங்குக்கும் மனுஷனுக்கும் காமனாக ஒரு மூதாதையர் இருந்திருக்கலாம். அவங்களிலேருந்து தான் குரங்கு, சிம்பான்சி, மனுஷன்கள் இந்த மாதிரியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்காங்க. அதனால் குரங்கு வந்து நமக்கு சிப்ளிங்ஸ் மாதிரி, அவங்கள போய் நமக்கு தாத்தான்னு சொன்னால் அது வந்து சரியாக வராது. ஸோ இந்த தாட், அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உண்மை கிடையாது. நம்மளாம் அவங்களிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு இனம்தான். இப்போ வானத்தில் நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள்லாம் நம்ம இன்றைக்கி அந்த இடத்துல அது இருக்கிற நட்சத்திரம் கிடையாது, அதெல்லாம் பாஸ்ட். அதாவது ஒளி ஆண்டு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைட் இயர்ஸ். ஒளி ஒரு ஆண்டில் பயணம் பண்ணுற தூரத்தை தான் ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரங்கள்லாம் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி அது எவ்வளோ ஒளியாண்டு தூரத்தில் இருக்கோ அந்த தூரத்தை அது கடந்து வர நேரத்தை தான் நம்ம ஒளியாண்டு ட்ராவல் அப்படி சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள்லாம் லைவ் கிடையாது, அதெல்லாம் பாஸ்ட். அது ஏதோ ஒரு ஆண்டில் அந்த இடத்துல இருந்திருக்கு. அது 100 ஒளியாண்டாக இருக்கலாம், 1000 ஒளியாண்டாக கூட இருக்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள்லாம் கரண்ட் கிடையாது, பாஸ்ட். இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்க ஒளி டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 8 நிமிஷம். அதாவது சூரிய ஒளி பூமியை வந்து அடையிறதுக்கே 8 நிமிஷம் ஆகும். திடீர்னு ஒரு நாள் சூரியன் காணாமல் போயிடுச்சோ இல்லை வெடிச்சிருச்சோ அப்படின்னாலே அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே 8 நிமிஷம் ஆகும். அப்படின்னும்போது ஸ்டார்ஸ்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்போ எவ்வளோ ஒளியாண்டு அது ட்ராவல் பண்ணி வந்திருக்கும், நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆஃப் த எர்த், அதாவது பூமியின் மையப்பகுதி எதுன்னு நமக்கு காலங்காலமாக ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க சிதம்பரம், அதுதான் பூமியோட மையம். கூகுளில் சர்ச் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அது கிடையாது. இப்போ நம்ம ஒரு வட்டமோ சதுரமோ வரைஞ்சோன்னா அதோட சென்டர் பாயிண்ட் என்னென்னு ஈஸியாக சொல்லிட முடியும். ஆனால் ஒரு கோள வடிவில் இருக்க பூமியோட மையம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. சென்டர் ஆஃப் த எர்த் அப்படின்னா பூமியோட மையத்தில் இருக்க அந்த இன்னர் கோர் தான், அதுதான் பூமியோட மையம். நான் சொன்ன விதத்துலேயே நீங்கள் எதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரியணும்னு நினச்சிக்கலாம், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெளியே ஆச்சும் கொடுத்துக்கோங்க. அதனால் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோ வந்து சந்திக்கலாம். பாய்.